கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, இதெல்லாத்தையும் போக்கக்கூடிய இயற்கையான ஒரு வைத்தியத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை மாதிரி வலியெல்லாம் வயசாகிற காலத்தில் எலும்பு தேய்மானம் காரணமாக ஏற்படும். சின்ன வயசில் கால்சிய குறைபாடு காரணமாகவும் இந்த வலிகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு நிறைய பேர் வலி நிவாரணிகளை பயன்படுத்துகிறாங்க. இது தற்காலிக தீர்வை தருமே தவிர நிரந்தரமான தீர்வை கொடுக்காது. இதனால் சில பக்க விளைவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரியான வலியை போக்குறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இரண்டு வழிமுறைகளை தொடர்ந்து ஒரு வாரம் பின்பற்றி வந்தாலே போதும் இந்த வலியை ஆரம்ப நிலையிலேயே குணமாக்கிட முடியும். இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் இதுக்கு ஒரு 6 பூண்டு பல்லை எடுத்து தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை மாதிரியான மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பூண்டு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும். ஏன்னா பூண்டில் விட்டமின் ஏ, பிசி, இரும்புச்சத்து, கந்தக அமிலம் இதெல்லாம் இருக்குது. இது மூட்டு வலியையும் வீக்கத்தையும் போக்குறதுக்கு உதவும். இதை சின்ன சின்னதாக இப்படி நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கலாம். அதில் கடுகு எண்ணெயை ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிறேன். இது ஒரு 100 மில்லிகிராம் உள்ளது. கடுகு எண்ணெயை வலி உள்ள பகுதிகளில் எடுத்து தடவி லேசாக மசாஜ் செஞ்சாலே இதை மாதிரியான வலிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது இதில் ஒரு 10 கிராம்பை எடுத்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். இதை மாதிரியான எலும்பு சம்பந்தமான வலி உள்ளவங்க கிராம்பு எண்ணெயை வாங்கி அந்த இடத்துல தடவிட்டு வந்தால் கூட நல்ல நிவாரணம் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற 6 பூண்டு பல்லையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இதில் சேர்த்துக்கிறேன். மூட்டுகளில் படிஞ்சிருக்கிற யூரிக் அமில துகள்களை வெளியேற்றுற சக்தி இந்த ஓமத்துக்கு இருக்குங்க. இது நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் வலு ஊட்டும். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். பூண்டோட நேரம் இப்படி மாறுற அளவுக்கு இதை கொதிக்க வைக்கணும். இதை கொதிச்சு வச்சோடனே இதை அப்படியே தனியாக எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை எப்போ பயன்படுத்தணும்னா இரவு நீங்கள் தூங்க போகிறப்ப இந்த எண்ணெயை எடுத்து வலி உள்ள பகுதிகளில் தடவிக்கணும். அது இடுப்பாக இருந்தாலும் சரி, முதுகாக இருந்தாலும் சரி, கால் மூட்டு பகுதியாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வர வர இதோட வலி குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் வலி குறையிற வரைக்கும் இதை தடவலாம். அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ளேயே உங்கள் உடம்புல உள்ள வலி எல்லாமே போயிடும். ஒரு தடவை இந்த எண்ணெயை தயார் செஞ்சு 1 வாரத்துக்கு பயன்படுத்த முடியும். பயன்படுத்துகிற சமயத்தில் லேசாக சூடு செஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாகவே நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து கை கால் மூட்டு பகுதிகளில் லேசாக தடவிக்கணும். இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பித்தாலே முதுமை காலத்தில் வர மூட்டு வலியை தள்ளி போட முடியும். இந்த காலத்தில் பல பேர் தலைக்கே எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. வெளிப்புறம் இந்த எண்ணெயை தடவுறதோடு நிற்காமல் உள்ளுக்கு இந்த பானத்தை செஞ்சு குடிச்சிங்கன்னு வச்சிங்க, உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு பாலை விட்டுக்குங்க. பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இதில் 10 மிளகை எடுத்து தட்டி போட்டுக்கலாம். அடுத்ததாக 2 பூண்டு பல தோலை உரித்து லேசாக தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இதில் போட்டிருக்கிற பூண்டு பல்லு நல்லா வேகணும். அடுப்பை விட்டு இதை இறக்குற சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம். சுவைக்காக நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கள் கண்டு இதில் ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க. இதை அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தான். இதை குடிக்கிறதோடு நிப்பாட்டாமல் இதில் இருக்கிற பூண்டையும் எடுத்து சாப்பிட மறந்துடாதீங்க. இரவு நேரத்தில் இந்த பானத்தை தொடர்ந்து செஞ்சு குடிச்சிங்கனாலே போதும். உங்கள் உடம்பில் எங்கே வலி இருந்தாலும் சரி, கை கால் முதுகு இடுப்பு தோல் பட்டை எங்கே வலி இருந்தாலும் அதை இது குணமாக்கிடும். வலி உள்ள சமயத்தில் இந்த 2 விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வாங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிற உங்கள் வலி எல்லாமே முழுமையாக குணமாயிடும். இதில் எந்த பக்க விளைவும் உங்களுக்கு வராது. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அவசியம் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க.